மருத்துவர்கள் தங்களை நாடி வரும் நோயாளிகளுக்கு பாரபட்சமற்ற முறையில் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம், கரூர், அரியலூர் மாவட்டங்களில் 5 நாள் பயணமாக இன்று காலை சேலம் சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதையடுத்து சேலம் 5 சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் கண் மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு இறைவன் பாரபட்சமின்றி அருள் புரிவதைப் போல மருத்துவர்களும் தங்களை நாடி வருவோருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். உடல் உறுப்புகளின் அறிவின் திறவுகோலாக கண் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், சிற்ப வேலைப்பாடுகளின் போது இறுதியாக கண் திறக்கப்படுவது போல கண்ணில் ஏற்படும் நோய்களுக்கு தீர்வு காண சமூக பொறுப்புணர்வுடன் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்படுவது பாராட்டத்தக்கது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். காட்டாமல் அவைகள் குறையை தீர்க்கின்றனவோ அதுபோல மருத்துவமனையிலும் நம்மை நாடி வரும் நோயாளிகள் எந்த விதமான வித்தியாசம் போறாமல் அவர்களுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு சேலம் மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு நவீன வசதியுடன் கூடிய அகர்வால் கண் மருத்துவமனையை இந்த நிறுவனம் அளித்திருக்கின்றது. அதற்கு மாவட்ட மக்களின் சார்பாக எனது சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதனைத் தொடர்ந்து கரூர் சென்ற முதலமைச்சர் அம்மாவட்டத்தில் சுமார் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து 627 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள 2089 திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். பின்னர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார்.